வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 90 நாள் சேலஞ்சில் 23வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் அபரிமிதமாக மன வலிமையோடு நீண்ட நாட்கள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிகளில் இருக்கும். மேலும் பல சகோதரர்கள் இமெயில் மூலமாக நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அது எல்லாவற்றையுமே பெரும்பாலும் இன்னைக்கு வந்து கேள்வி பதிலையே படிச்சிடலான்ட்டுங்க. எனக்கு கொஞ்சம் விளக்கமாக பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் போகிறதுக்கு முன்னால் இன்றைக்கி ஒரே ஒரு பாடல் திருமந்திரத்திலிருந்து நம் சகோதரர் அன்போடு கேட்டிருந்தார். அதுவே வந்து அந்த திருமந்திர பாடலை மட்டும் இன்றைக்கி பார்த்துட்டு வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. ஏன்னா நிறைய கேள்வி பதில்கள் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி பதில் இருக்குது, நம்முடைய பயணத்திற்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய கேள்வி பதில்கள். ஸோ வேக வேகமாக பார்த்துடலாம். வாழ்க வளமுடன். தானே உபதேசம் தானல்லாது ஒன்றில்லை, வானே உயர் விந்து வந்த 14 மானேர் அடங்க அதன் பின்பு புத்தியும் தானே சிவகதி தன்மையும் ஆமே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது எவ்வளவு ஒரு அருமையான பிரம்மச்சரியத்திற்கான ஒரு, அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பல ரகசியங்களை போட்டு உடைக்கும் ஒரு பாடல் ஆச்சுங்களா திருமந்திரம். திருமந்திரத்தில் திருமூலர் வந்துங்க ஒரு பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மனித சரித்திரத்தின் ஆழத்தை தொட்டெடுக்கும் விதமாக, நம்மை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு கூட்டி செல்லும் விதமான பாடல்களாக இருக்கும். சரி, இப்போ வந்து வரி வரியாக படிச்சுட்டு வரேன், மிக அழகாக புரியும். தானே உபதேசம் தானல்லாது ஒன்றில்லை ஆச்சுங்களா, எவ்வளோ அழகு பாருங்க. நான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள், கடவுள் நமக்குள்ளே போகிறது, நமக்குள்ளதான் எல்லாம், நமக்குள்ளதான் இறைவன் அப்படிங்கிறதையும், ஒட்டுமொத்த உலகத்தில் பல கோடி குருமார்கள் தோன்றியிருப்பாங்க, அதில் சொல்லப்பட்ட கோடான கோடி உபதேசங்கள் உண்டு. அந்த உபதேசங்கள் எல்லாமே இறைவனை நோக்கிய உபதேசங்கள், கரெக்டுங்களா? இறைவனை அடைவதற்காக எவ்வளவு உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது நம்ம நாட்டிலேனா அபரிமிதமாக இருக்குது. அப்போது அந்த உபதேசங்கள்லாம் என்ன அப்படின்னா, தானே உபதேசம் ஆச்சுங்களா, தானல்லாது ஒன்றில்லை. அப்போ எல்லாம் உள்ள இறைவன் எல்லா உபதேசங்களும் தான், தன்னை உணர்ந்து கொள்ள தனக்காக சொல்லப்பட்ட உபதேசம். அந்த தான் அப்படிங்கிறது நினைக்கும்போது, தான் அப்படின்னா நல்லா யோசிப்பாருங்க, நம்முடைய மனதால் நாம் தான் நான் அப்படின்னு நினைக்கிறோம். மனதுக்குள்ளாக போகும்போது உணர்வும் காந்தமும் எட்ட, அதனின் உள்ளாக செல்ல செல்ல உயிரும் எட்ட, அந்த உயிரின் உள்ளாக செல்ல ஆன்மா பரமான்மா எட்ட. அப்போ தானே உபதேசம் தானல்லாது வேறில்லை, நாம தான், நமக்குள்ளதான் இறைவன் இருக்கான், நமக்குள்ளாக இருந்து இறைவன் வெளிப்படுகிறான் ஆச்சுங்களா. தானே உபதேசம் தானல்லாது ஒன்றில்லை, வானே உயர் விந்து வந்த 14 ஆச்சுங்களா. இது எவ்வளோ அழகு பாருங்க. இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அது என்ன வித்தியாசம்னா, இயற்கை உணவுகள் நல்லா கிடைக்கும், இயற்கை உணவுகள் தான் சாப்பிடுவாங்களே, பசிச்சா தான் சாப்பிடுவாங்களே, அடுப்பில் வேக வச்சு சாப்பிட்றதே அபூர்வங்கிற அளவுக்கு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டங்களில் ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் பருவ வயது எட்டும் காலமானது கொஞ்சம் அதிகம் ஆச்சுங்களா. இப்போ கூட பார்க்கலாம், ஒரு சில பெண்கள் வந்து 16-17 வயசில் கூட பருவ வயதட்டி இருப்பாங்க, ஆனால் பெரும்பாலும் வந்து 10-11-12 இந்த வயதில் போயிட்டுருக்கும். ஆண்களும் இதே தான். அப்படி இருக்கும்போது 14 வயதில் நார்மலாக ஆண் பிள்ளைகள் பருவ வயது எட்டிடுவாங்க அப்படிங்கிறனால, அப்போ அப்படி அவ்வாறு எட்டும் போது வானே உயர் விந்து வந்த 14 ஆச்சுங்களா, 16 வயது வந்த உடனேயே நம்முடைய உயிரணுக்களை உயிர் ஆற்றலை வானே உயர்த்தி, மேல் நோக்கி உயர்த்தி, சகஸ்ராரதலம் நோக்கி உயர்த்தி, வானே உயர் விந்து வந்த 14 மானேர் அடங்க அதன் பின்பு புத்தியும், மானேர் அடங்கன மனசு அடங்க, மா மனமானது நேராக அடங்க, அதன் பின்பு புத்தியும், அதுக்கப்புறம் மனசு, மனசின் உள்ள போக போக அந்த உணர்வும் காந்தத்தோடு எட்டும் போது புத்தியும் உணர்வு கெட்டும், புத்தியும் என்ன ஆகுமாமா, மனசும் நேராக அடங்கி நம்முடைய புத்தியும் தானே சிவகதி தன்மையும் ஆமே. அப்போ நம்முடைய புத்தியும் மனமும் சிவனின் வழியில் இறைவனை நோக்கிய பாதையை அடையும். எப்போ அப்படின்னா, நம்முடைய ஒரு இளைஞனும் 14 வயது எட்டும்போது நம்முடைய உயிரணுக்களை மேல் நோக்கி எடுத்து செல்ல வேண்டும். அவ்வாறு எடுத்து செல்லும் போது தானே உபதேசம் அப்படிங்கிறது உணரும் சக்தி கிடைக்கும், தான் அல்லாது ஒன்றில்லை எனும் உண்மை உணர்த்தப்படும். யோசி பாருங்க, இந்த 4 வரியில் எவ்வளவு அழகான விஷயங்கள் சொல்லியிருக்காரு இந்த 4 வரியில். வாழ்க வளமுடன். மறுபடியும் இந்த பாடலை படிச்சுட்டு வரேன், நான் விளக்கம் கொடுக்காமலே உங்களுக்கு புரியும். தானே உபதேசம் தானல்லாது ஒன்றில்லை, வானே உயர்விந்து வந்த 14 மானேர் அடங்கு அதன் பின்பு புத்தியும், தானே சிவகதி தன்மையும் ஆமே.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இனி வந்து கேள்வி பதில் பார்த்தரலாங்க. நம்முடைய சகோதரர் இமெயில் அனுப்பின கேள்வி பதில் எல்லாம் வேக வேகமா பார்த்தரலாங்க. பிறகு நேரம் இருக்கு வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து கேள்வி பதில் பார்க்கலாம். ஏதேனும் மிஸ் ஆயிடுச்சுன்னா நாளை தினம் பார்த்தரலாங்க. வணக்கம் பிரகாஷனா, 300 நாட்களை கடந்து விட்டேன். ஆனா இந்த பிளாட் லைன் எப்போ மாறும் அண்ணா? இப்போ கொஞ்ச நாளா பிரெயின் டல்லா இருக்கு, ஒரு மாதிரி பிரெயின் அண்ட் பாடி மாயணம் பிடிச்ச மாதிரி இருக்கேன்னா. அண்ணா எனக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்துருக்கு லைஃப்பில், கூட உள்ளவர்கள் என்னை விட்டு மாறி போகிறாங்க, அதனால் எனக்கு எந்த வருத்தமுமே தோணலை. சொல்ல முடியாத அளவுக்கு லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்குதுன்னா, உண்மையில் நீங்கள் என் லைஃப்பில் வராமல் இருந்தால் நான் இன்றைக்கி ஒரு பைத்தியம் மென்டல் பிடிச்சவனாக மாறியிருப்பேன் அண்ணா. நானும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன் அண்ணா. நம்ம சேனலுக்கு வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, சகோதரரே, உங்களுடைய நல்ல மனசுக்கு வந்து இறைவன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். அப்புறம் வந்து ஃப்ளாட் லைன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது தான், அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த பிரச்சனை வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கும். ஆச்சுங்களா, 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 1வது வாய்ப்பாட்டில் பிரச்சனை, 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அவன் ஆத்திச்சூடியில் பிரச்சனை. அப்போது அடுத்தடுத்த ஸ்டேஜ் வர அந்த ஸ்டேஜுக்கு உண்டான விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய கால சூழலை இறைவன் உருவாக்குவார். எல்லாமே நாம் இப்பூமியில் வாழும் காலத்திலேயே அனைத்தையும் அனுபவித்து, நன்மை தீமை இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவித்து வாழ்ந்துட்டு போகணுங்கிறதுக்காக இறைவன் நமக்கு கொடுக்கும் பரீட்சை. ஆச்சுங்களா, ஆகவே பெருசாக எடுத்துக்காதீங்க, கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஒரு வருட கால பிரம்மச்சரியம் சாதாரண விஷயம் அல்ல. நான் உங்களை எல்லாம் 1000 நாட்களுக்கு எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக ஸ்ட்ராங்காக வாங்க. வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயம் வரும் போகும், வரும் போகும், எல்லாம் வரும் போகும். ஆச்சுங்களா, ஆனால் வர்றதுனால் ரொம்ப கவலையும் அடை சந்தோஷமும் அடைஞ்சிடாமல், போகிறதுனால் வருத்தமும் அடைஞ்சிடாமல் நான் உங்கள் கூடவே வந்துட்டுருக்கிறேன். எல்லாம் இல்லை, இறைவனே உங்கள் கூட வந்துட்டுருக்கிறார். ஆகவே மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக வாங்க. ஃப்ளாட் லைன் மாறும், எந்த நிலையும் மாறும், இந்த நிலையும் மாறும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சகோதரரே. முதல் 48 நாட்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு கட்டுப்பாடுகள் என்னென்ன? நீங்கள் ஆதங்கத்தோடு 17வது நாள் பதிவில் பேசியது என்னையும் கூட மனதில் வைத்து என்று தெரியும். கண்ணாடியில் கல் விழுந்த கதை ஆகிவிட்டது சகோ. ஆனால் ஒரு விஷயம் இப்போதுதான் புரிந்தது, என் உடலை பொறுத்தவரை காபி ஒரு பெரிய ஃபேக்டர் ஆகிவிட்டது. இரவு பல்வேறு காரணங்களால் உறங்க தாமதமானது, ஆனால் காலை விரைவில் எழ வேண்டிய கட்டாயம், வீட்டில் வேலை தூக்கம் பாதிக்கப்பட்டது. அதனால் காலை 9:30 முதல் 11 மணி வரை அதிபயங்கர அளவில் தூக்கம் வருகிறது. இதை துரத்த காபி குடித்தேன். தூக்கத்தை விரட்டிய வெற்றி ஆனந்தமாக இருந்தது, அதுவே பழக்கமானது. ஆனால் தூக்கத்தை விரட்ட போய் வேறு ஒரு தீய விளைவு ஏற்பட்டு விட்டது. காபி ஒரு அர்ஜஸ்ஸை கொடுக்கும், ஊக்கம் கொடுக்கும் கருவி என உணர்ந்து கொண்டேன் என்று இன்றுதான் நான் அதையும் படித்தேன். இத்தனை நாளாக இருந்த உறுதியை கண்டிப்பாக உள்ளிருந்த வாசனை பழைய பழக்கம் மட்டும் கெடுத்திருக்க முடியாது. அதை வெளிப்படுத்தி வெளியிலிருந்து தூண்டாமல் பழைய வாசனை எழாது. கடந்த 1 மாதத்தில் நான் வித்தியாசமாக எடுத்துக்கொண்ட பதார்த்தங்களை எண்ணி பார்த்ததில் இந்த காபி ஒன்றே கண்முன்னாக வந்து நிற்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. இப்போது காபியை விடுவதில் எனக்கு சிக்கல் இல்லை, ஆனால் பகல் தூக்கத்தை விரட்ட அதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இத்தனை நாளாக இல்லாத ஒரு கோரிக்கை, உதவி, உங்களோடு பேச வேண்டும். என்னுடைய பிரச்சனை பொதுவான ஒன்றாக இருந்தால் தங்களுடன் பேச வேண்டும் என கேட்டிருக்க மாட்டேன். காலை எழுந்தவுடன் வேலைகளினால் என்னால் எழுந்து குளிக்க முடியாது. ஒரு சில வாழ்க்கை முறை மாறுபாடுகளை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய உதவி வேண்டும். வாழ்க வளமுடன் சகோதரரை. நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை நீங்கள் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணல, பலரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேள்வி பதில் இதில் கூட இன்னும் ஒரு கேள்வி இதே மாதிரி தான் வரும். அப்புறம் வந்து காபி டீ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் பல விதங்களில் பார்த்திங்கன்னா உறக்கம் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான விளைவுகள் ஏற்படும். நீங்கள் ஒருவேளை காபி குடிக்கிறதுனால பிரச்சனை வருது அப்படின்னா கொஞ்சம் மாறிக்கோங்க. இயற்கை, அதாவது கிரீன் டீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் துளசி இலை, அப்புறம் கொய்யா இலை, இது போல் விஷயங்கள்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா அதை மல்லித்தூள் இதெல்லாமே போட்டு கரும்பு சர்க்கரையோ கருப்பட்டியோ கொஞ்சம் போட்டு குடிங்க. அதாவது காப்பினால் ஓரளவு தூக்கம் தெளிகிறது நியாயம், ஆனால் அதுக்கு உடம்புக்கு ஒரு சூடு கொடுக்குது இல்லைங்களா, அந்த சூட்டில் தான் உங்களுக்கு அந்த முக்கிய விஷயமே இருக்குது. அப்போது ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் குடிக்கிற கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆல்டர்னேட்டிவ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். காப்பி குடித்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வாங்க. அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பெல்லாம் கிடையாது, அதிக பித்தத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே நீங்கள் அதனால் பிரச்சனை வருதுன்னா அது தயவு செஞ்சு விடுபட்டுருங்க. பகல் உறக்கம் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம சாப்பிடும் உணவு
கடின உணவாக இருக்கும் ஆச்சுங்களா. ஆகவே உணவு பழக்கத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எப்போதுமே நீங்கள் கேட்ட மாதிரி முதல் 48 நாள் என்ன சாப்பிடணும் அப்படின்னா, முதல் 48 நாளில் பெரும்பாலும் சகோதரர்கள் வந்து கேட்குறாங்க, இன்னும் பிரம்மச்சரியத்தில் இறங்கிட்டா பாதாம் சாப்பிட்லாமா பிஸ்தா சாப்பிட்லாமா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா, நாம் ஒன்று குழந்தையை உருவாக்குவதற்கோ இல்லை வந்து அபரிமிதமாக உயிராற்றலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒன்றும் பொலிக்காலே கிடையாது, புரிஞ்சுதுங்களா. ஏற்கனவே உடலில் உற்பத்தியாகி கொண்டிருக்கும் உயிரணுக்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியலன்னு தான் பிரம்மச்சரிய பயணத்தையே தொடங்குறோம். அப்போது அதை விட அபரிமிதமான வலிமை மிக்க அபரிமிதமாக உயிரணுக்களை உற்பத்தி செய்வதற்கு ஊக்கம் கொடுக்கும் உணவு முறைகளை வந்து எடுத்துக்கொள்ளணும்னு சிலர் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் அறவே தவிர்த்தணும். எப்போதும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் உணவை கூட குறைக்க பழக வேண்டும். 3 வேளை உணவு 2 வேளையாக மாறணும், 2 வேளை உணவு 1 வேளையாக மாறணும். ரொம்ப அட்ஜஸ்ட் ஆகுது. போன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலே விரதத்தில் கை வைக்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு இனி வரப்போகும் ஊழி காலங்களை சமாளிக்க இளைஞர்கள் நம் சகோதரர்கள் பலரும் ஆச்சுங்களா முடிந்த அளவுக்கு உணவை தவிர்க்கும் பழக்கத்தைக்கு மாறிக்கோங்க, புரிஞ்சுதுங்களா. உணவு மூலமாக மட்டுமே உடலுக்கு ஆற்றல் வருவது அல்ல, உணவு உண்டு உண்டு பழகிய பழக்கத்தினால் ஏற்படும் உணவுக்குன்னு ஒரு அட்ஜஸ்ட் வருங்க ஆச்சுங்களா. அந்த பழக்கத்தை நம்ம உள்ள சிக்கியிருக்கிறோம். ஆகவே உணவை குறைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மை வலிமைப்படுத்திக்கலாம். முதல் 48 நாள் பயணத்துக்கு இந்த விரதம் என்பது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்வி, காப்பிக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் பார்த்துக்கோங்க. இரவு நேரத்தில் நல்லா படுத்து உறங்குங்க. இயர்லியராக முதல் நாள் சில நாள் கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிடும். அப்படி தூக்கம் வரவில்லை என்றால் உறங்குவது இரவு உணவை தவிர்த்துட்டு ஒரு யோக பயிற்சி செய்யுங்க. யோக பயிற்சி ஒரு அரை மணி நேரம் கொண்டதாக இருக்கட்டும், செஞ்சுட்டு படுத்தீங்கன்னா நல்ல உறக்கம் வரும். காலையில் எழுந்து உணவின் அளவை குறைச்சி அப்புறமேல் வந்து வேலைகளில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உறக்கம் அவ்வளோ சீக்கிரம் வராது, சுறுசுறுப்பு இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, வேலைகளினால் குளிக்க முடியாதுங்கிறீங்க. குளிக்க முடியல அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு கோல்டு ஷவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியலைன்னா எப்படி ஆயினும் திரும்பவும் முயற்சி பண்ணுங்கள் ஆச்சுங்களா. உடல் சூடு சோம்பலை கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா. அப்போது அதுக்கு ஒரு கதகதப்பு தூக்கம் எல்லாமே வந்துடும். ஆகவே 9 மணிக்காச்சும் குளிச்சிருங்க கோல்டு ஷவரில், அப்போ உங்களுக்கு உறக்கம் போயிடும். உறக்கம் வருதுங்கிறீங்களா, அப்போ போய் கோல்டு ஷவர் பண்ணுங்கள். பெரும்பாலும் உங்களுக்கு உறக்கத்தை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரர். அப்புறம் இந்த ஃபோனில் நான் பயன்படுத்துறது இல்லை, நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன்ங்களே, சிம் கார்டு யூஸ் பண்ணுறதே இல்லை ஆச்சுங்களா. அது ஒரு மூலையில் இணையதள பயன்பாட்டுக்கு அளவாக உங்களுக்கு வீடியோ போடணுங்கிற காரணத்துக்காக இருக்குது, அவ்வளோதான். யூஸே பண்ணுறதில்லை. என் உறவுகள் முதல் கொண்டு யாருக்கும் எந்த விதத்திலும் யாருக்குமே தொடர்பே இல்லைங்க இணையதளத்தில், சரி ஃபோனில் சரிங்களா. கூட இருக்கிறவங்க மூலமாக அவங்க ஏதாச்சும் எமர்ஜென்சினா என்கிட்ட சொல்லுவாங்க, நான் பதில் சொல்லிடுவேன். அப்படியே தான் போயிட்டுருக்கு. நான் வந்து இந்த மொபைல் ஃபோன் வைப்ரேஷனினால் அபரிமிதமான கஷ்டங்களை அனுபவித்தவன் ஆச்சுங்களா. 10 நாடுகளில் சுற்றி இந்த ஒரு நாளைக்கு 300-400 கால்லாம் பேசுன்னு பேசி எனக்கு அது பிடிக்கல. அந்த மாதிரி விஷயத்தில் அதுக்கு எடுத்தாலே எனக்கு கொஞ்சம் மனம் அமைதி கெடுற மாதிரி இருக்குது. பலரும் கட்டாயப்படுத்தி பேசணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இமெயில் போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன். எதிர்காலத்தில் மொபைல் ஃபோன் நான் எடுத்து பேசுகிற சூழல் வரட்டும். நான் நிச்சயமாக வந்து உங்கள் கூட பேசுகிறேன், நேர்லேயே சந்திச்சு பேசலாம் சரிங்களா. நேர்லேயே ஒரு நாள் நிச்சயம் மீட் பண்ணலாங்க. மங்க் மோடியில் இருக்கும் சகோதரர்கள் நிச்சயமாக ஒரு நாள் நம்ம மீட் பண்ண தான் போகிறோம். இந்த மறுபடியும் இந்த புது அலைகள் அடுத்தடுத்த அலைகள் வருது இல்லைங்களா, எச்சரிக்கையாக இருங்க. பல்வேறு குழப்பங்கள், 2022 உலகமே அழிந்து விட்டால் என்ன செய்ய போகிறீர்கள், இந்த கேள்வியை மனசில் வச்சுக்கோங்க. என்ன செய்ய போகிறீர்கள், அதுக்கு முன்னால் என்னென்னவெல்லாம் செய்யலான்ட்டு இருக்கீங்க மைண்டில் வச்சுக்கோங்க ஆச்சுங்களா. என்னென்னவெல்லாம் செய்யலான்ட்டு இருக்கீங்க அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சகோதரர்களே. உங்கள் வாழ்க்கையில் நம்மை மேம்படுத்தி கொள்ள இறைவனை நோக்கிய பயணத்துக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இது நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டோரி தான், இருந்தாலும் உங்களுக்காக இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லிடுறேன். இந்த மிகப்பெரிய ரிஷி ஒருத்தர் இருந்தாருங்களாமா, நல்ல மிக உச்சகட்ட யோகத்தில் நிலச்சிருக்காரு. ஒரு செல்வந்தர் வந்து அந்த ரிஷிகிட்ட வந்து கேட்குறாரு, ஐயா நான் எப்போ உங்களை மாதிரியெல்லாம் ஆகிறது, எவ்வளோ சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம், நான் எப்படி உங்களவுக்கு ஒரு ஞானத்தின் உச்சத்தை எட்டுவது அப்படின்னு வந்து கேட்டாருங்களாமா. அதுக்கு இந்த செல்வந்தர் சொன்னாராமா, அப்படியாப்பா எங்கே உனக்கு அதுக்கான நாடி துடிப்பு இருக்குதான்னு பார்க்கல அப்படின்னு அவர் கையெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு, ஐயோ தப்பாயிருச்சே, நீ உன்னோடய வாழ்நாளே இன்னும் 1 வாரத்தில் முடியுதுப்பா, 1 வாரத்தில் வாழ்நாளே முடிகிற போது நீ வந்து எப்படி யோகியாக முடியும், அதுக்கு நீண்ட காலம் எடுக்குமே அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த செல்வந்தருக்கா மனசு பயங்கரமாக நொந்து போச்சு. அப்புறமேல் வாழ்க்கையே வேண்டாம், இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில், இறைவனை நோக்கி செல்ல வேண்டிய பாதையை நான் இப்படி மாற்றிக்கிட்டேன், எதையோ நோக்கி ஓடி என் வாழ்க்கை சிதைந்து இப்போது நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கேன், எந்திரிலையும் சந்தோஷம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரே வார வாழ்க்கை, இந்த 1 வாரத்தில் நான் எனக்குள்ளாக இருக்கும் இறைவனை நோக்கி கொஞ்சம் ஞான மார்க்கம் தெரிந்தவராக இருந்ததுனால கண்ணை மூடி அமர்ந்தாருங்களாமா. 1 வாரம்
நன் வாழ்க்கை முடிய போகுதுன்னு தனக்குள்ளே நிலைத்து தனக்குள்ளே நிலைத்து தனக்குள்ளே நிலைத்து அவருமே ஒரு வாரத்திலே அவர் ஞானியாக மாறும் அளவுக்கு தன்னுள் தெளிந்த மனிதராக மாறிட்டாரு. அப்புறமேல் அந்த யோகி வந்து இவரை பார்த்து இவ்வளோதாப்பா வாழ்க்கை அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குது நம்முடைய மரணம்னு நினச்சிட்டு எதை எதையோ பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் வாழ்க்கை நீண்ட தூரம் இல்லை, இந்தைய நிமித்த இந்த நாளை இந்த நிமிடத்தை வாழணும்னு நினச்சிட்டு போனால் நிச்சயமாக எல்லோரும் ஒரு யோகியாக மாறிடலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொன்னாராமா. நம்ம அது கூட சேர்த்து பிரம்மச்சரியத்தோடும் இருக்க வேண்டும்னு சொல்கிறோம், அது கூட சேர்ந்து விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் நம்ம ஆற்றலுக்கான பாதையை உருவாக்கி கொள்ளணும்னு சொல்கிறோம். ஆச்சுங்களா, மன உறுதியோடு எதிர்காலத்தை பயங்கரமாக பிளான் பண்ணணுங்கிறது இல்லைங்க, வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிமிடம் 2019 இருந்த வாய்ப்பு இப்போ இல்லை, இப்போ இருக்கிறத 10 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தா அடடா 2021 சொர்க்கமாக இருந்திருக்குமே, இப்போ நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேங்கிற நிலைமையை உருவாக்கி கொண்டு சூழல்கள் மாறிக்கொண்டு வந்துட்டு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஆகவே இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் உங்களை பிடித்து கொள்ளுங்கள். தானே தானே உபதேசம், தானல்லாது ஒன்றுமில்லை அப்படின்னு திருமூலர் சொன்ன பாடலை இன்னைக்கு படித்தேன் இல்லைங்களா. தன்னை பிடித்து கொள்ளுங்கள், அவனை பிடிச்சிக்கலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்த கேள்விக்கு வந்துடலாங்க. வணக்கம் சார், ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் மாடர்ன் செலிபஸி. ஐ ஹாவ் டன் செலிபஸி 48 days வைல் டூயிங் பிராணதவம். ஹாஃப் அன் ஹவர் ஐ ஃபீல் பெயின் இன் மை தேர்ட் ஐ, லாஸ்ட் லாட் ஆஃப் எனர்ஜி இன் மை ஹெட் அண்ட் ஹெட் ஏக் அண்ட் ஐ ஹாவ் டன் மூலாதார மெடிடேஷன் சாந்தி தவம் தாட் பை யூ 1 hour. ஐ காட் ரிலீவ்ட் ஃப்ரம் ஆல் தி சைட் எஃபெக்ட்ஸ். ஐ வாண்ட் டு பிகம் யோகி அண்ட் ஐ எம் நாட் ஏபிள் டு கண்டெயின் எனர்ஜி ஃபார் ஹாஃப் அன் ஹவர் மெடிடேஷன். ஹவு கேன் ஐ ப்ராசஸ் தி எனர்ஜி லெவல் ஆஃப் யோகிஸ்? Yes, my body is weak to contain the energy. Is there any meditation or way which I can adapt to process the body energy? வாழ்வு வளமுடன். அதாங்க, ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏன் வந்து ஒரு தீபம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வைக்கும்போது அந்த தீபம் வந்து எண்ணெய் தீர்ந்து விட்டால் பிரகாசமாக எரியும். பார்த்துருக்கீங்களா, எண்ணெய் தீரும்போது, ஏன்னா திரியை எரிக்கிறது, சூடு அதிகமாக வரும், அது எண்ணெய் காலியான சாதாரண விளக்கு ஏற்றுறவங்களுக்கு தெரியும். அப்போது ஏன் திடீர்னு அவ்வளோ பிரகாசமாக எரியுது, திரியை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திரியவே எரிக்கிறக்கு ஆரம்பிச்சிருது, ஹீட் அதிகமாக வருது, கடைசியில் எண்ணெய் மூஞ்சி விட்டா. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் ஒரு 47 நாள் தானே வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளவு நாட்கள் நம்ம ஆற்றல் விரைவு செஞ்சுருப்போம், அதெல்லாம் ஒரு ஃப்ளாட் லைனாக உடல் குறைகளாக நமக்குள்ளாக இருக்கும்போது முதல்ல உடல் ஆற்றலையெல்லாம் அதுக்கெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் உங்களுக்கு ஆக்னா சக்கர உணர்வு கிடைச்சது சூப்பர், அருமையான விஷயம். ஆனால் அரை மணி நேரம் உங்களால் முடியுது இல்லையா, கண்டினியூ பண்ணுங்கள், அரை மணி நேரம் கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் சாந்தி தவம், மூலாதார தவம், வேகம் தனித்தல் தவம் இதெல்லாம் செய்யலாம். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெயின் அந்த இதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவீங்க, அல்லது கொஞ்சம் நார்மலாக அரை மணி நேரம் மட்டும் செஞ்சுட்டு ஃப்ரீயாக விட்டுறலாம். அப்புறம் ஒரு நாள் 2 நாள் கழித்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் தனித்தல் செய்யலாம். இப்படி தொடர்ந்து நீங்கள் வந்து நாட்களை அந்த வேகம் தனித்தல் தவம் செய்வதற்கான நாட்களை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க, உடல் நாளுக்கு நாள் பழகிடும். புரிஞ்சுதுங்களா? நாளுக்கு நாள் பழக்கம், அந்த பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் வந்து தவம் செய்வதற்கு ஈஸியாக இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை, ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்க, நாட்கள் போகட்டும், போக போக உங்களுக்கு பிரம்மச்சரிய ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு இது போன்ற குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். சரிங்களா, வாழ்க வளமுடன். ஆனால் காலை எழுந்தவுடன் பானை தண்ணீர் குடிப்பது நல்லதா? ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. காலை குளித்து விட்டு யோகா செய்த பின் சவாசனம் செய்தால் தூக்கம் வருகிறது, ஏன்? காலை தூக்கம் தடுக்கும் முறைகள் உள்ளனவா? வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, பார்த்துறேன். திஸ் டூ அலோன் ப்ளீஸ் அண்ணா. ஆல்சோ நீங்கள் ரியல் நியூஸ் படிக்கிற வெப்சைட்டு. ஓகே, இதுக்கு முதல் 2 கேள்விக்கு வந்துடுறேங்க. ஆனால் காலையில் எழுந்தவுடன் பானை தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க, வெறு வயிற்றில் குடிச்சிங்கன்னா. ஆனால் அந்த பானை நீர் வந்து குளிர்ச்சியாக இருக்கும், குடிச்சு பாருங்கள், எல்லாருக்கும் ஒத்துக்காது. ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற நீங்கள் தண்ணீரை குடித்து பழகிட்டோம், அதனால் பானை தண்ணீர் குடித்து உடல் அடாப்ட் ஆகி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அடாப்ட் ஆகலைன்னா விட்டுருங்க. ஆச்சுங்களா, உங்கள் உடலை ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குளித்து முடித்து யோகா செஞ்சதுக்கப்புறம் சவாசனம் செய்தால் தூக்கம் வருகிறது, காலை தூக்கம் தடுக்கும் முறைகள் உள்ளனவா? காலையில் தூக்கம் வந்தால் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் தூங்குங்க, தவறில்லை. புரிஞ்சுதுங்களா? உடல் அந்த ரெஸ்ட்டை கேட்குது, உடல் வந்து ஆற்றலை இன்னும் கொஞ்சம் வான்காந்தத்திலிருந்து உறக்கத்தின் மூலமாக கிராப் பண்ணுறதுக்கு கேட்குது. உறங்கி எழுந்து அப்புறம் தியானம் செய்யுங்க, ஒரு தவறும் இல்லை. அதுக்கு தகுந்தாற் போல் இரவில் விரைவில் உறங்கி ஏர்லியாக எழுந்திரிச்சு உடல் பயிற்சி எல்லாமே செஞ்சுட்டு உறக்கம் வந்தாலுமே ஒரு 10 நிமிடம், அதுக்கு மேலெல்லாம் தூங்கக்கூடாது, சாதாரணமாக ஒரு 10 நிமிடம் கால் மணி நேரம் உறங்கி தெளிஞ்சிடும் தூக்கம். சரிங்களா, தெளிஞ்சிடும், அப்புறம் எழுந்திரிச்சு உங்கள் வேலையை பார்க்கலாம்.
அப்புறம் சோம்பல் என்று ஒன்று உற்பத்தி ஆகும். 15 நிமிஷத்துக்கு மேலே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எந்திரிச்சுக்கோங்க, அலாரம் கூட வச்சுக்கோங்க, 15 நிமிஷத்துக்கு மேலே தூங்கக்கூடாது, அப்புறம் நார்மல் ஆயிடுவீங்க சரிங்களா. இந்த ஒரு பழக்கம், ஒரு டயர்ட்னஸ் உடம்புக்கு தெரியுது இல்லைங்களா, அதை சீர் செய்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் தூங்கலாம், அதுக்கப்புறமேல் வந்து அது சோம்பலை உருவாக்கிடும், ஆற்றலை உருவீர். எவ்வளோ ஆற்றல் நீங்கள் வான்காந்தத்துலேருந்து எடுத்தீங்களோ அவ்வளோ ஆற்றல் பகல் தூக்கத்தினால் அதே வான்காந்தத்துக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிருவீங்க, ஏன்னா சூரியன் வந்துருச்சு. ஆகவே நீங்கள் வந்து தயவு செஞ்சு உறக்கம் பகல் உறக்கம் இல்லை காமன் நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே வச்சுக்கொள்ள வேண்டாம், அது சோம்பலை உண்டாக்கிடும். வாழ்க வளமுடன். ஆனால் நீங்கள் ரியல் நியூஸ் ரீட் பண்ணுற வெப்சைட் நேம் சொல்லுங்கள், எனக்கு உலகம் பற்றிய அறிவு கம்மி, அதை வளர்க்க ஆசைப்படுகிறேன். வாழ்க வளமுடன். நான் பெருசு செய்திகளை எல்லாம் படிக்கிறதே இல்லைங்க, எந்த வெப்சைட்டெல்லாம் போயிட்டு இணையதளத்தை நோண்டிகிட்டு அப்படியெல்லாம் இல்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம் மெயினாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. டிவியில் இருக்கிற செய்திகளெல்லாம் ஒரு ஒரு கால் மணி நேரம் என்ன வருது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிறதோட சரி, மற்றபடிக்கு வந்து பெரிய அளவில் இந்தியாவில் இந்தியா சார்ந்து இருக்கும் எந்த ஒரு செய்தி சேனல்களையும் நம்ம பார்க்கறது இல்லை. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பார்க்கறது இல்லை புரிஞ்சுதுங்களா. சில வாரத்தில் ஒரு முறை, ஏன்னா நம்முடைய ஆற்றல் விரயமாகும் புரிஞ்சுதுங்களா. ரொம்ப போயிட்டு தேடி 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 அறிவு வளர்த்திட்டு இருக்கிற காலத்தில் நம்ம இல்லை, நமக்குள்ளாக நிலைக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஆகவே ரொம்ப கவலைப்பட வேண்டாம், உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி வலிமைப்படுத்திட்டு வாங்க. தேவையற்ற விஷயங்களை நம் உடலுக்குள் சேர்த்து கொள்ளாதீர்கள் புரிஞ்சுதுங்களா. நமக்கு தெரிஞ்ச நல்ல உணவு வகைகளை சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாக ஆரோக்கியமாக இருங்க. வெளியில் யார் என்ன சொன்னாலும் 100% அப்படியே நம்பணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுடைய சுயமாக சிந்தனை பண்ணி தெளிஞ்சு அதுக்கப்புறமேல் கூட நீங்கள் உங்கள் சுயத்தில் நிற்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்துக்கும் ரெஸ்பான்ஸோடு நிறுத்திடுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. வாழ்க வளமுடன். அப்புறமேல் வந்து வெளியில் என கேட்டிங்கன்னா வெளி விஷயங்களில் புதிது புதிதாக வந்து கற்றுக்கிறது நல்லது தான், ஆனாலும் வந்து அது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு நிறுத்திக்கொள்ளணும். மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு போனால் பல விதமான ட்ராப்களை மாட்டிக்கிறோம். ஆகவே ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலும் போய் சிக்கிக்கிறாங்க, ரொம்ப முட்டாள்தனமாக இருந்தாலும் போய் மாட்டிக்கிறாங்க. ஆகவே ரெண்டும் இல்லாமல் ஒரு அளவான அறிவோடு இருந்தாலே போதும், பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, இறைவனே நமக்கு வழிகாட்டுவார். வாழ்க வளமுடன். அண்ணா ஒரு டவுட்டு, நீங்கள் சொன்னீங்க அந்த காலத்தில் அனைவரும் 12 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இருப்பாங்க, பட் ஒய் அண்ணா? அந்த காலத்தில் சித்தர்கள் பிரம்மச்சரியத்துக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க, ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணா. வாழ்க வளமுடன். நான் 22 டேஸில் இருக்கேன் ப்ரோ, நீங்கள் தான் என்னுடைய ஹீரோ, நான் சாகருக்குள்ளே உங்களை ஒரு முறை பார்த்தாகணும். வாழ்க வளமுடன் சகோதரி. அவ்வளோ பெரிய கஷ்டம் என்ன இருக்குது என்னை மீட் பண்ணுறது, நான் ஒரு சிறு கறி ஒரு தூசு சரிங்களா. தினம் தினம் நாம் தான் மீட் பண்ணிகிட்டு இருக்கோமே, இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டுங்க, நிச்சயமாக நம்ம மீட் பண்ணுவோம். மங்க் மோனில் இருக்கிற அனைத்து சகோதரர்களையும் நம்ம மீட் பண்ணுவோம். 12 வருட பிரம்மச்சரியத்தில் இருந்தாங்க, ஏன் சித்தர்கள் இவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காங்க, நம்முடைய முன்னோர்கள் அந்த அளவுக்கு பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்காங்க, அதனால 12 வருஷம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறாங்க. அந்த 12 வருட பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதற்கு ஊக்கம் கொடுப்பதற்கு சித்தர்கள் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஆச்சுங்களா. இப்போதான் நம்ம பாடத்திட்டத்திலே சித்தர் பாடல்கள் இல்லையே, பெரும்பாலும் இல்லையே ஆச்சுங்களா. அப்போ அது எப்படி ஊக்கம் ஆகும், ஏன் சித்தர்கள் எழுதுனாங்கன்னா 12 வருட கட்டாயம் கடைபிடிக்கணுங்கிறக்காக எழுதுனாங்க. இப்போ நம்ம அதையெல்லாம் மதிக்கிறோமா? மகாத்மா காந்தி கிராமராஜ்யம் சொன்னார், ஃபாலோ பண்ணுறோமா? மது விளக்குன்னு சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்களா? ஒன்றுமே கிடையாது ஆச்சுங்களா. ஆனால் எது எதெல்லாம் வேண்டான்னு சொன்னோமோ அதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையின் முக்கியம் அப்படின்னு. இப்போ பெரியார் வந்து கல் கூட ஆகும் உடலுக்கு நல்லது புரிஞ்சுங்களா, கல் அப்படிங்கிறது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, போதை வஸ்து தான், இருந்தாலுமே உடலுக்கு கேடு விளைவிப்பது மதுவை விட குறைவு. ஆனால் கல் எல்லாத்தையும் மூடிட்டு நம்ம அரசாங்கமே அதில் இயங்கி கொண்டு இருக்கும், மது ஆலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து நாம் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டோம். இப்போ இந்த காலகட்டத்தில் தனி மனிதன் தான் தன்னை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் புரிஞ்சுதுங்களா. சமுதாயம் வந்து ரொம்ப மோசமாக மாறிட்டே வருது, நாளுக்கு நாள் அது இன்னமுமே மோசமான நிலைக்கு தான் போயிட்டுருக்கு. எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆச்சுங்களா. ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகிருங்க. அந்த காலத்தில் இருந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு சரிங்களா. அந்த காலத்தில் ஒட்டுமொத்த தேசத்தையுமே வந்து நம்முடைய உயிராக பார்த்தாங்க, உயிராக பார்த்தாங்க. இப்போ கூட ஆனால் அது போலியாக இருக்குது, ஒட்டுமொத்த தேசத்தையும் தன்னுடைய உயிராக பார்த்தாங்க. அந்த உயிரில் அந்த உயிர் நிலை பெறும் இடமாக அந்தந்த இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து சிவன் கோவில்களை எழுப்பினாங்க. எவ்வளோ வலிமையான கோவில்கள், பெரிய தஞ்சை பெரிய கோயிலெல்லாம் 6 பனை 7 பனை உயரமில்ல, எவ்வளோ தூர கோயில்களையெல்லாம் உருவாக்குனாங்க. ஏன்னா
பூமி தாயை தன்னுடைய உயிராக நினைச்சாங்க. அந்த பூமி தாயில் உயிர் நிலைபெறும் இடமாக சிவலிங்க பிரதிஷ்டை நடந்து சிவன் கோவில்கள் உலகம் முழுவதும் எழுப்பினாங்க. இன்னும் எவ்வளவோ அமெரிக்காவில் கூட 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய சிவலிங்கம் கண்டெடுப்புலாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தன் உயிரை உணர்ந்தவர்கள் அந்த காலத்தில் நிறைய இருந்ததுனால அதற்கு ஒரு ஆதாரம் கொடுப்பதற்காக சிவலிங்கங்களை வைத்து கோவில் எழுப்பினாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒட்டுமொத்த உலகத்தின் மீது வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பு குறைஞ்சி தனி மனிதன் மீதே தாக்குதல் வந்துருச்சு. தனி மனிதனையே சிதைக்கும் விதமான கெமிக்கல்ஸு, உணவு முறை, பழக்க வழக்கம், கல்வி முறை, எல்லா விதத்திலும் நம்ம வந்து பலவீனம் அடைஞ்சிட்டு வரோம். கால சூழ்நிலைகளாலும் பலவீனம் அடைகிறோம், சமுதாயத்தாலும் பலவீனம் அடைகிறோம். நம்மை வலிமைப்படுத்தி கொள்வதற்கு இப்போ எல்லாம் உள்ள சிவத்தை நமக்குள்ளேயே நம்ம பார்த்து உருவாக்கி கை பிடிச்சி ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டியதாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஏன் பிரம்மச்சரியத்துக்கு நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா, நம்முடைய உயிரை நமக்குள்ளாக இருக்கும் சிவத்தை நாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டா தான் நம்மே தான் தாக்குதல் நடந்துகிட்ருக்குதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து வலிமையோடு விடுபட்டு வர முடியும். நான் எவ்வளோ நாள் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்க முடியும்னு எனக்கே தெரியலைங்க. நான் உண்மைதான் சொல்கிறேன் சரிங்களா? எவ்வளோ நாள் இன்டர்நெட் இருக்கும்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இப்போ வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம யூடியூப்பில் பேசின எல்லா வீடியோஸையுமே முடிந்த அளவு நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயமாக பயன்படும். நாலு இப்போ ஒரு 2 GB இருக்குது, 1 GB வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்னும் 1 GB இருக்குன்னா ஒரு 3 வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கங்க, ஆடியோவை டவுன்லோட் பண்ணிக்கங்க. எப்படி ஆயினும் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஆச்சுங்களா. எதிர்கால சந்ததிகளுக்கு கூட நீங்கள் பயன்படும். வாழ்க வளமுடன். அப்புறம் சித்தர்கள் வாழ்ந்த காலமும் இப்போது இருக்கும் காலமும் ஒன்றும் இல்லை ஆச்சுங்களா. மழையும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலிகாலத்தில் பிறந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். சிவத்தை தவிர வேறு வழியே இல்லை. புரிஞ்சுதுங்களா? கண்ணு கெட்டின தூரம் வரை ஒரு வழியும் எனக்கு தெரியல. ஆண்டவனுக்கு கைப்பிடிக்கிறத தவிர அந்த ஆண்டவன் நமக்குள்ளாக உயிராக இருக்கிறான், உயிரணுக்களாக இருக்கிறான்ங்கிறது உணர்ந்து கைப்பிடிங்க. ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் எல்லாம் செய்கிறேங்கிறாங்க, திருமண வாழ்க்கைக்குள்ளே புதுசாலாம் போகிறேங்கிறாங்க. எனக்குலாம் பாவமாக இருக்குது, உண்மை சொல்கிறேங்க, வெளிப்படையாக சொல்லணும்னா. ஏன்னா எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிக்க இயலாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய சிக்கல் சூழலுக்குள்ளே உலகம் போயிட்டுருக்கு ஆச்சுங்களா, மனிதகுலம். ஆகவே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க, ஸ்ட்ராங்காக இருந்துக்குங்க. ஊழிக்காலம் வாழ்வீரே பிரம்மச்சரியத்தை பிடிச்சிங்கன்னா வாழ்க வளமுடன். ஆனால் வாழ்க வளமுடன், எனக்கு உங்களை தாமதமாக இறைவன் காட்டிவிட்டார், இருப்பினும் பரவாயில்லை. ஆனால் எனக்கு சில சமயங்களில் மனம் மிகுந்த கவலையுடன் இருக்கிறது. தவம் புரியும் போது மனம் நிலையாக இருக்க முடியவில்லை, சில நிமிடங்கள் மட்டுமே செய்ய முடிகிறது. கண்களை மூடிக்கொள்ளும் போது ப்ளூ அண்ட் எல்லோ என்று மாறி மாறி கண்களில் வருகிறது. தவம் பல மணி நேரம் செய்ய முடியவில்லை, சிந்தனை வெளியே செல்கிறது. என் வயது 44, என் மனைவி 39 வயது, மே மாதம் தவறிவிட்டார். 2 குழந்தைகள் என் தாயின் அரவணைப்பில் இருக்கிறார்கள். ஆண் குழந்தை 15 வயது, பெண் குழந்தை 12 வயது. 3 மாத காலத்திற்கு பிறகு எனது பயணம் இறை பயணமாக உங்களோடு இணைந்து உள்ளேன். யோகிக் மோடில் பயிற்சியும் செய்து வருகிறேன். இறைவன் நமக்கு நன்மையே செய்வார் என கவலையை இறைவன் காலடியில் சமர்ப்பித்து விட்டேன். இன்னும் சில சமயங்களில் கவலை ஆழமாக வருகிறது, ஏதேனும் ஆலோசனை தாருங்கள். வாழ்க வளமுடன். அதாவது வந்துங்க, வாழ்க்கை துணை வந்து நம்மை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மிடம் உள்ள ஒரு சக்தி நம்மை விட்டு விலகி போனதான ஒரு உள்ளார்ந்த வருத்தம் இயல்பு தான் ஆச்சுங்களா. ஆனால் இறைவன் வந்து நமக்கு இவ்வளோதான், இவ்வளோ நாள் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி உலக சக்தியோடு ஆற்றல் விரயம் நிகழ வேண்டும்னு முடிவு பண்ணியிருந்தா அந்த காலம் முடிஞ்சிருச்சு, போயிட்டாங்க, அவ்வளோதான் ஆச்சுங்களா. ஆனால் உங்களுக்கு உள்ளார்ந்த சக்திக்கு, உங்களுடைய சகஸ்ரார தலத்திற்கு, வாழைக்கு நீங்கள் உங்கள் ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்யலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போது நீங்கள் சரியான 44 வயதுக்கு பிறகு, 2 குழந்தைகளுக்கு தகப்பனான பிறகு உங்களுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு ஆச்சுங்களா. மற்றவர்களுக்கு இருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் உங்களுக்கு கிடையாது. இறைவனின் குழந்தையாக மாறுவதற்கான அருமையான வாய்ப்பு. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. கற்பனையான வலைகளை பின்னாதீர்கள். 90 நாள் பிரம்மச்சரியத்தை நீங்கள் கடந்தீங்கன்னா உங்களுக்கு இது போன்ற எந்த கவலையும் வராது. எதிர்பாலின ஈர்ப்பிலிருந்து எல்லாவற்றிலுமே இருந்து ஒரு முழுமையான முக்தி கிடைச்சி ஸ்ட்ராங்கான மனநிலை வந்துடும். நீங்களாக வாண்டடாக போய் விழுந்தா தான் ஆச்சு. ஆகவே உங்கள் மனைவியின் திருவுருவமாக உங்கள் பெண் குழந்தை இருக்கிறாங்க, உங்கள் வாரிசாக உங்கள் ஆண் குழந்தை இருக்காங்க. 2 பேருக்கும் உங்களால் என்ற அளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. மகனுக்கு வயது கிட்டத்தட்ட 13 வயசுக்கு மேலே ஆயிட்டுச்சு. ஸோ பிரம்மச்சரியம் குறித்த விஷயங்களை, அதுதான் மெய்கல்வி, அதுதான் உண்மை கல்வி ஆச்சுங்களா. அது அல்லாத கல்வி எதுவுமே நம் வாழ்க்கைக்கு பெரிதும் பயன்படுவதாக இருப்பதில்லை ஆச்சுங்களா. ஆகவே பிரம்மச்சரியத்தின் உண்மையை தந்தையாக நீங்கள் உணர்த்துங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். பையனுக்கு ஸ்பெஷலாக
அப்புறம் ஸ்ட்ராங்காக இருங்க, கவலைப்படாதீங்க. நான் உங்கள் கூடவே தான் சேம் போட்டில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். ஒன்றா போகலாங்க, எவ்வளோ தூரம் ஆண்டவன் கூப்பிட்றாரோ நாம் போயிட்டுருப்போம். வாழ்க வளமுடன் அண்ணா. இன்று 15வது நாள், நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன். மலம் கழிக்கும்போது சிறுநீரில் சக்தி வெளிப்பட்டு விட்டது. இத்தனை நாட்களில் இன்று தான் அசைவம் சாப்பிட்டேன், அது காரணமாக இருக்குமா? தயவு செய்து எதனால் இந்த பிரச்சனை என்று கூறவும். வாழ்க வளமுடன். அசைவம் வந்து நீங்கள் 15 நாளுக்கு ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்ருக்கீங்க, உடல் சூட்டை கிளப்பி விட்டது. சூடு உயிரணுக்களை வெளியேற்றுவதற்கு காரணமாயிருச்சு சகோதரரே. ஒரு 48 நாளைக்கு தயவு செஞ்சு, உங்களுக்கு இதனால தான் ஆற்றல் விரயம் ஏற்படுதுன்னு பலரும் சொல்லியிருக்காங்க. ஆகவே பிரம்மச்சரியத்தில் நிலைத்து செல்லும் ஒரு முதல் 48 நாட்கள் ஆயினும் அசைவ உணவுகளை பெரும்பாலும் தவிர்த்து விடுங்கள். ஆச்சுங்களா? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க இதனால தான் ப்ராப்ளம். அசைவ உணவு சாப்பிட்டு அந்தன்னைக்கே சிலருக்கு தெரியும், ஒரு சிலர் 2-3 நாள் கழிச்சு உயிரணுக்களை விரயம் செஞ்சுருவாங்க. ஆனால் இதுக்கு காரணம் அசை உணவுங்கிறத தெரியாது. ஏன்னா அசை உணவு வயிற்றுக்குள்ளே போனால் செரிமானமாக இருக்க 48 மணி நேரம் கூட ஆயிருங்கிறாங்க ஒரு சில உணவுகள். ஆகவே நம் குடல்லையே இருந்துட்டு போகும். அதனால வந்து 2 நாள் கழிச்சு கூட சுய இன்பத்துக்குள்ளே சிக்கிடுறாங்க அசை உணவு சாப்பிட்டால். முதல் நாளில் அசை உணவு சாப்பிட்றப்ப உஷாராக இருக்கும்னு இருப்பாங்க, மறுநாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் அந்த உஷார் இருக்காது, மறுபடியும் சிக்கிக்குவாங்க. ஆகவே முதல் 48 நாட்கள் எப்படியும் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு தகுந்த உணவு முறைகள் முடிஞ்சால் ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டு திரும்பவும் ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், வணக்கம் பிரதர். நான் விந்துஜெய ப்ராக்டிஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் தலை பாரமாக இருக்குது, சம்டைம்ஸ் தலையில் ஒன்றுமே ஃபீல் ஆகலை. என் கேள்வி என்ன அப்படின்னா, விந்துஜெயம் பண்ணும்போது தலை பாரமாக ஃபீல் ஆனால் மட்டும்தான் விந்துஜெயம் விந்து சக்தியானது தலைக்கு டிரான்ஸ்மிட் ஆகிருக்குன்னு அர்த்தமா, இல்லை தலை பாரமாக ஃபீல் ஆகாமல் நார்மலாக இருந்தாலும் விந்து டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம், ஒரு பொருள் உங்கள் கையில் இருக்குது, அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கொண்டுட்டு போயிட்டு மொட்டை மாடியில் வைக்கலான்னு போகிறீங்க. மொட்டை மாடியில் இடம் இல்லை, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிளீன் பண்ணுறீங்க, சுத்தம் பண்ணி விடுறீங்க. சுத்தம் பண்ணிவிட்டு மொட்டை மாடி ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் கொண்டு போய் வைக்கிறீங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் மேலே வைக்கல, மொட்டை மாடி ஃப்ரீயாக இருக்குது, எளிமையாக வச்சுட்டு வரீங்க, நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டியதில்லை. இது போல் நீங்கள் வந்து விந்துஜயம் பயிற்சி ஆரம்பத்தில் செய்கிறப்போ தலையில் ஒரு விதமான கிறுகிறுப்பு, பாரம், ஒரு போதை அந்த மாதிரி இருக்கும் ஆச்சுங்களா, இன்பம் மையம் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து உங்கள் உடலானது அதுக்கான இம்யூனிட்டி, அந்த சக்தியை ஈர்த்து கொள்வதற்கான இம்யூனிட்டியை தயார் பண்ணியிருக்கும். அப்போது நீங்கள் கொண்டுட்டு போய் மேலே சேர்த்தும்போது உங்களுக்கு நீங்கள் சேர்த்து இருக்கிற உணர்வே கூட இல்லாமல் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. பொசிஷன்ஸ் நல்லா செஞ்சுட்டு வாங்க. ஆரம்பகட்டத்தில் தான் அந்த மாதிரியான சில சில விஷயங்கள் இருக்கும். ஆரம்பகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விந்துஜெயம் பயிற்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். பெரும்பாலான கேள்வி பதில் இன்னைக்கு பாட்டங்க, நிறைய கேள்வி பதில் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அதனால சித்தர்பாடல் கூட ஒன்றோடு நிறுத்திட்டேன். அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போவோம். நீண்டகால பயணம் ஆச்சுங்களா, உடல் உயிர் உடலில் வாழும் காலம் வரை பிரம்மச்சரியத்தில் எவ்வளோ நாள் ஒரு ஆண்மகன் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அந்த அளவுக்கு அந்த ஆண்மகனின் வாழ்க்கை உயர்ந்ததாக, சிறப்பானதாக, உடல் வலிமையானதாக, மன வலிமையானதாக, எல்லா ஆற்றல்களையும் இறையாற்றல்களையும் கிராப் பண்ணி தன்னுடைய உயிராற்றலில் சேமித்து மேல் மேலும் உயரத்திற்கு செல்லும் விதமாக வலிமையோடு இருக்கும் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம். கேள்வி சந்தேகங்கள் இருந்தால் எப்போதும் போல celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். பெயர் படிக்காமல் நம்ம கேள்வி பதில் படிச்சிடலாம். அப்புறம் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. மன்னிக்கவும், இன்றைய தினம் கமெண்ட்ஸில் இருக்கிற கேள்வி பதில் என்னால் பார்க்க முடியல, நேரம் ஆயிடுச்சு, நீங்களே பார்க்குறீங்க, டைம் ஆயிடுச்சு. நாளை தினம் சந்திக்கலாம்ங்க. நாளை தினம் எல்லாம் எடுத்து பார்த்து பதில் சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன்.